வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை வீடியோ பதிவுகளுக்காக இன்று ஒரு பேட்டி ஒன்றினை நாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியின் துணைத் தலைவரும் இலங்கை பாராளுமன்றத்தில் பதில் எதிர்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய திருவாளர் மாவை சேனாதிராஜா அவர்கள் இன்று நம்முடன் இருக்கின்றார். அவருடன் சில கேள்விகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். வணக்கம். 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 நம்முடைய பதிவுல வந்து இந்த பேட்டியில திரு யோகானந்தன் அவரும் இலங்கை தமிழர், ஆனா இங்கு ஜெர்மனியில இருக்கின்றவரும் இருக்கின்றார். உங்களை இன்று நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதிலும் இப்பொழுது இலங்கை என்று சொல்லும் பொழுது அது முக்கியமான ஒரு காலகட்டம். தேர்தல் நடந்திருக்கின்றது, பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதோடு இப்பொழுது அண்மையில் இந்த ஜெனீவா மாநாடு தீர்மானங்கள் என்று சில வந்திருக்கின்றன. அது தொடர்பில் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக சில கேள்விகள் இருக்கின்றன. முதலில் இலங்கை பாராளுமன்ற தேர்தல் என்று நாம் சொல்லும் பொழுது அது உலகளாவிய அளவில், அதிலும் இலங்கை அரசியலில் ஆர்வம் உள்ள பலருக்கும் அங்கு நடந்த மாற்றங்கள் என்பவை மிக சிறப்பு மாற்றங்கள் என்ற அளவில் பார்க்கப்படுகின்றன. பெரிய எதிர்பார்ப்பினையும் இது வந்து விரைவில் அளிக்கும் என்ற ஒரு நிலைமையும் அங்கு உள்ளது. இதனை நீங்கள் எந்த வகையில் காண்கின்றீர்கள் என்று உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்கின்றீர்களா? இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிக அண்மையில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இலங்கையிலே ஒரு பொது தேர்தல் இடம்பெற்றது. அந்த பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கலந்து கொண்டது. இதற்கு முன்னர் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இலங்கையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. அதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மிகுந்த ஒரு கொடூர ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். மிக ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தார். தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகளை வழங்காமல் எங்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்து அந்த மக்களை அவர்களுடைய இன அடையாளங்களை அழித்துவிடக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான இராணுவத்தினரை வடக்கு கிழக்கிலே குவித்து அவர்கள் மூலம் அந்த இன அடையாளத்தை அழித்துவிடுவதற்காக தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வந்திருக்கின்றார். அந்த இராணுவத்தினர் தமிழ் மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகளிலும் அவர்களுடைய நடமாட்டத்திலும் அவர்கள் மிகுந்த கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தி வந்தார்கள். அவர்களுடைய அன்றாட வேலைகளில் அவர்கள் தலையிட்டார்கள், நிர்வாகத்திலே தலையிட்டார்கள். இந்த அதற்கு மேலாக மிக முக்கியமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வடக்கிலும், குறிப்பாக வலிவடக்கு என்ற பிரதேசத்திலும், முல்லைத்தீவு போன்ற இடங்களிலும், மன்னார், வவுனியா, திருகோணமலை போன்ற இடங்களிலும் இராணுவம் தன ஆக்கிரமித்து அந்த நிலங்களை கிட்டத்தட்ட 65,000 ஏக்கர் நிலங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே அம்பாறை உட்பட இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். போருக்கு பின்னர், போருக்கு முன்னரும், போர் இறுதியாக போருக்கு முன்னர் சொல்லிட்டு போர் 2009ஆம் ஆண்டு முடிவோடு அதை அடைவதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் ஒரு கிட்டத்தட்ட காங்கிரஸ் சுதந்திர பிரதேசத்திலே, வரிவடக்கு பிரதேசத்திலே போர் நடந்த காலத்திலேயே அவர்கள் கிட்டத்தட்ட 24 கிராம சேவையாளர்கள் பிரிவு, மொத்தமாக 45 கிராம சேவையாளர் பிரிவு, 24.5 சதுர கிலோமீட்டர் பிரதேசங்கள் அவர்களே அவர்கள் தங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தார்கள். அந்த நிலங்களிலே விவசாயிகள் வெளியேற்றப்பட்டு அந்த 1000கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களிலே இராணுவத்தினரே விவசாயங்களை செய்து விவசாய உற்பத்திகளை மக்கள் பாவனைக்குரிய மக்களே பயன்படுத்துகின்ற சந்தைகளிலே அவர்களே விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அதேவிட கடற்பிரதேசங்கள், அந்த பிரதேசங்களுக்கு சொத்தமான முஸ்லிம் கரையோர மக்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த இடங்களிலே அவர்களே மீன்பிடி தொழிலையும் அந்த மக்கள் அங்கே செல்ல முடியாத அளவுக்கும் அவர்களை தடை செய்து வந்தார்கள். இதனால் மொத்தமாக கரையோர பிரதேசத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்தும்
சில வேலைகளில் இல்லாமலும் உழைப்பெற்றவர்களாக மிகவும் வறுமையின் கீழ் வறுமை கோட்டின் கீழ் அவர்கள் அந்த கரையோர மக்கள் வாழ வேண்டியிருந்தது. விவசாய வேளாண்மை மக்களும் இன்றைய சிறு தொழில்களை செய்தவர்களும் அவர்கள் வேலையற்றவர்களாக அகதியிலாக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் கிட்டத்தட்ட 38,000 பேர் யாழ்ப்பாண குடநாட்டிலேயே 11 முகாம்களில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு பிரதேசங்களைச் சேர்ந்த 2 லட்சத்துக்கும் அதிகமான அகதி மக்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக 1990ஆம் ஆண்டுகளில் இருந்து கூட இந்தியாவிலே 115 முகாம்களில் முகாம்களுக்குள்ளேயே 168,000 பேர் அங்கே அகதிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் இலங்கையில் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு வர விரும்புகிறார்கள். ஆனால் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட முடியாத காரணத்தினாலும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருந்த காரணத்தினாலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்த காரணத்தினாலும் நாங்களும் இந்திய அரசாங்கத்திலும் இலங்கை அரசாங்கத்திலும் அந்த மக்கள் இங்கே மீள குடியேற்றப்படுவதற்கு உத்தரவாதம் வழங்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அது இன்னும் நிறைவேறவில்லை. அதைவிட மீள்குடியேற்றம் என்ற வகையில் ஓரளவுக்கு சில இடங்களில் மீள்குடியேற்றம் நடைபெற்றிருந்தாலும் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரமோ அல்லது அவர்களுக்கு வீட்டு வசதிகளோ அவருடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு கட்டிக்கொள்வதற்கான அடிப்படைகளோ அடிப்படை வசதிகளோ செய்து கொடுக்கப்படவில்லை என்பதை நான் குறிப்பிட வேண்டும். இன்னும் அகதி மக்கள் அங்கே குடியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். அப்படி குடியேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த நிலங்களிலிருந்து இராணுவத்திலும் வெளியேற்றப்பட வேண்டும், அவர்கள் வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த நிலங்கள் சொந்தம் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டியிருக்கும், பாதுகாப்பு ஏற்படும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நிலைமையில் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் சென்ற ஆண்டு மனித உரிமை பேரவை கூட்டத்திலே ஜஸ்மின் சூக்கா என்ற ஒரு உயர்ந்த நீதிபதியாக தென்னாப்பிரிக்கா இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெண்மணி இந்த போர்க்காலத்திலும் போர்க்காலத்துக்கு பின்னரும் லட்சக்கணக்கிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கின்ற இராணுவத்தினர் அந்த பகுதியிலே தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பற்றவர்களாக அவலங்களுக்குள் வாழ்கிறார்கள் என்று அறிக்கையை சமர்ப்பித்ததை நான் உங்கள் முன்னாலே நினைவூட்டலாம். அதைவிட மேலதிகமாக 90,000 மேற்பட்ட இளம் பெண்கள் சில வழிகளில் குழந்தைகளோடு அவர்கள் போர்னாலே பாதிக்கப்பட்டவர்களாகவும் உழைக்கின்றவர்களை அல்லது தலைவனை உழைப்பாளியை இழந்தவர்களாகவும் அனாதரவான லட்சக்கணக்கான குழந்தைகளையும் அவர்கள் கொண்டிருந்ததாக நாங்கள் ஒரு மதிப்பீடு செய்திருக்கின்றோம். அந்த அளவு மிக பெருந்தொகையான பெண்கள் உடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியானது. அவர்களுக்கு அவர்களுடைய தலைவர்களை அல்லது அவர்களுடைய உறவினர்களை போர் முடியும் தருவாயிலே இராணுவத்திடம் சரணடைந்தவர்களை அவர்கள் கண்டுபிடிப்பதற்காக எத்தனை முயற்சிகளை எடுத்தும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. காணாமல் போனவர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளுடைய வற்புறுத்தலின் பேரில் விசாரணை குழுக்களை நியமித்தாலும் அதற்கு முன்னால் அந்த மக்கள் காணாமல் போனவருடைய உறவினர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பத்தவர்கள் முறைப்பாடுகளை செய்தாலும் அது பயனற்றதாக இருக்கின்றது, அது நம்பிக்கையற்றதாக இருக்கின்றது. இலங்கையிலே இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுவதை எங்களுடைய மக்களோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ ஒரு பொழுதும் ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த தேர்தல் மூலமாக இந்த வந்த புதிய குழு அப்படிங்கிறது வந்து இந்த மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கின்றதா? அந்த உள்ளக விசாரணையில் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. அதைவிட ராஜபக்சே அரசு மிக கொடூரமான முறையில் எங்களுடைய இனத்தை அடக்கி ஒடுக்கி வந்த நேரத்தில் தான் இந்த ஜனவரி 8ஆம் தேதி ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்களிலும் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எல்லோரும் எதிர்த்து ராஜபக்சாவை தோற்கடித்து மகிந்த சிறிசேனா அவர்களை மைத்ரிபால சேனா அவர்களை ஒரு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கின்றார். அது ஒரு ஆட்சி மாற்றம் என்று எல்லோராலும் வர்ணிக்கப்பட முடியும். அந்த ஆட்சி மாற்றத்திலே எங்களுடைய மக்கள் மட்டுமல்ல
சர்வதேச சமூகத்தில் பல நாடுகள் அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்பின, அதில் அக்கறை கொண்டிருந்தன, அதற்காக அவர்கள் பின்னணி இருந்தார்கள் என்று கூட நான் குறிப்பிடலாம். அந்த 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 விரும்பினர் என்று சொல்லும் பொழுது ஒரு மாற்றம் வரும் என்பதற்காக அவர்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு கொண்டார்கள், அதாவது தமிழர்கள் மட்டும் இல்ல அவங்களுடைய நிலைமையில ஒரு மாற்றம் வரும் என்கிற காரணத்துக்காக வந்தாங்களா, இல்ல ராஜபக்சேயுடைய நடவடிக்கைகள் ரொம்ப அநாகரிக மனித உரிமைக்கு அநாகரிகமான வகையில இருந்தது என்பதற்கு அந்த காரணத்துக்காக என்று சொல்லலாமா? முக்கியமாக ராஜபக்சா மனித உரிமைகள் முதலே மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார், மனிதாபிமான சட்டங்களை மீறியிருக்கின்றார், போர்க்குற்றங்களை இழைத்திருக்கின்றார், அதற்காக பொறுப்பு கூறும் கடமைகளை நிறைவேற்றவில்லை. 2011 போர்க்குற்றங்கள் மீது விசாரணை நடத்தப்படும் என்பதற்காக ஐநா மனித உரிமை பேரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்த பொழுதிலும், அதற்கு பின் 12-13 ஆண்டுகளில் ஒரு விசாரணை செய்யப்பட வேண்டும், போர்க்குற்றங்கள் மீது சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த பொழுதிலும், உள்ளக விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்த ராஜபக்ச ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கவில்லை, பொறுப்பு கூடும் கடமையை நிறைவேற்றவில்லை என்ற காரணத்தினால் 2014 ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஐநா மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்டது ஒரு விடயம். ரெண்டாவதாக ராஜபக்சா இந்துமா கடல் பிரதேசத்திலே, இந்துமா சமுத்திர பிரதேசத்திலே சீனாவினுடைய ராணுவ தந்திரோபாயங்கள் மூலோபாயங்களுக்கு விட்டு கொடுப்பது போல சீனாவுடைய செல்வாக்கை இந்துமா சமுத்திரத்திலும் இலங்கையிலும் கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது குறிப்பாக சர்வதேச நாடுகளுக்கும் அதைவிட குறிப்பாக இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இலங்கையிலிருந்து வந்திருக்கிறது. அதற்கு ராஜபக்ச காரணமாக இருந்திருக்கின்றார். அதே நேரத்திலே நீண்ட காலமாக இனப்பிரச்சனை தீர்க்கப்படாத காரணத்தினால் மக்கள் ஜனநாயக ரீதியாக போராடி இருக்கிறார்கள், அகிம்சை வழியிலே போராடி இருக்கிறார்கள். அந்த போராட்டங்கள் அரசினாலே, குறிப்பாக ராஜபக்சாவினாலே இராணுவ ரீதியாக இராணுவத்தை லட்சக்கணக்கில் குவித்து அடக்கி ஒடுக்கப்பட்ட காரணத்தினாலே இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் முடியாமலும் அவர்கள் இன அடையாளம் அளிக்கப்படாமலும் இன அடையாளங்களை அளிக்கின்ற வகையிலும் அவருடைய அழுக்க இருந்த காரணத்தினாலும் ஒரு போரற்ற முறையில் வேறு உலக நாடுகள் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஜனநாயக முறைகளில் மக்கள் ஆர்வம் கொண்டிருந்த பொழுது அதற்கு ஊக்கமளித்திருக்கின்றார்கள். அதனால் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே தான் அதை தொடர்ந்து இந்த ஜனாதிபதியினுடைய மைத்ரிபால சிறிசேனா தலைமையிலே ஒரு ரணில் விக்ரமசிங்கா பிரதமராகவும் மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதியாகவும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இலங்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அந்த நிலைமைகளுக்கு பிறகு மக்களிடத்திலும் சர்வதேச சமூகத்தின் மத்தியிலும் ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய ஆட்சி முறையும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான சூழ்நிலைகளில் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஆட்சி மாற்றமானது உலகத்திலே ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டது. ஜனநாயக ரீதியாகவும் போர் இல்லாமல் வேறு நடவடிக்கைகள் இல்லாமல் ஒரு நாட்டிலே ஆட்சியை மாற்றுவதன் மூலம் அந்த நாட்டு மக்களுடைய விருப்பங்கள் சர்வதேச ராஜதந்திர உபாயங்களில் தாங்கள் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை உலகுக்கு அந்த முக்கியமான ஒரு விஷயம்தான். இரண்டாவதாக அந்த வெற்றியை ஜனாதிபதியினுடைய தேர்தலுக்கு பின்னர் ஒரு பொது தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த பொது தேர்தலிலும் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு 106 பிரதிநிதிகள் தான் கிடைத்தார்கள். 225 பேர் கொண்ட பாராளுமன்றத்திலே எதிர்த்தலை வரிசையிலே ராஜபக்சாவுடைய அனுசரணையோடு அவருடைய தலைமையிலே 95 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 16 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி ஜேவிபி போன்ற கட்சிகளுக்கும் 4 இடங்கள் அல்லது இன்னும் சில இடங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த நிலைமையில் இந்த பொது தேர்தலின் பொழுது சந்திரிகா பண்டார நாயக்கா ஜனாதிபதியாக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனா ஏற்கனவே பிரதமராக இருந்த இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூவரும் ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற குரலையும் எழுப்பி வந்திருக்கின்றார்கள். தங்களது தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் சுதந்திர கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருந்த காரணத்தினால்
சுதந்திர கட்சியைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் அந்த தேசிய அரசாங்கத்திலே விரைந்து அமைச்சு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக எதிர்கட்சி வரிசையில் சுதந்திர கட்சி இருக்க முடியாது என்ற காரணத்தினால் ஜனநாயக ரீதியாக அவர்கள் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டிருந்த பொழுதிலும் அவர்கள் அமைச்சரவையிலே இணைந்திருந்த காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த காரணத்தினால் திரு சம்பந்தன் அவர்கள் எங்களுடைய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் எதிர்கட்சி முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே இந்த எதிர்கட்சி முதல்வர் பதவியினால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நாங்கள் ஒருபொழுதுமே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எண்ணி இருக்கவில்லை. ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்திலே ஒரு பெரும்பான்மை கட்சியாக நாங்கள் இருந்தபடியால் ஏனைய கட்சிகள் தேசிய அரசாங்கத்திலே இணைந்து கொண்ட அமைச்சரவையிலே இணைந்து கொண்டபடியால் நாங்கள் அமைச்சரவையிலே இணையம் நாங்கள் எண்ணம் கொண்டிருக்காதபடியால் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அமைச்சர் பதவிகள் கொடுப்போம் என்று அந்த தேசிய அரசாங்கத்திலும் சேருங்கள் என்று அழைப்பு விடுத்த பொழுதிலும் நாங்கள் அமைச்சர் பதவிகளை நாங்கள் இருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் அமைச்சரவையில் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் அதற்கு விருப்பம் இருந்தால் என்ன இல்லாதுவிட்டால் என்ன கூட்டு பொறுப்பின்படி நாங்களும் பொறுப்பாக்கப்பட்டு விடுவோம். இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற வரையில் இந்த மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கின்ற வரையில் நாங்கள் அப்படியான பொறுப்புகளை அமைச்சரவையிலே சேர்ந்து அங்கம் வகிக்கிறது மூலம் அது எங்களை பின்தள்ளிவிடும், அது சர்வதேச மத்தியிலே ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திவிடும், அது எங்களுடைய ஒரு கொள்கை அடிப்படையாக நாங்கள் அந்த பதவிகளை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலும் இந்த எதிர்கட்சி முதல்வர் பதவியை நாங்கள் ஜனநாயக ரீதியாக சம்பிரதாய ரீதியாக நாங்கள் பொறுப்பேற்றிருக்க வேண்டியிருந்தது. ரெண்டாவதாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவதற்கு முன்னரும் பாராளுமன்றத்தை அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருவதற்கு முன்னரும் அதற்கு சமகாலத்திலும் பின்னரும் குறிப்பாக தமிழ் இனப்பிரச்சனை இலங்கையுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவது சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை சந்திரிய பண்டார் நாயக் அவர்கள், ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள் பலமுறை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கின்றோம் அது தேர்தலுக்கு முன்னரும். ஆனால் நாங்கள் அதை பற்றி உடனடியாக வெளியிடவில்லை. ரெண்டாவதாக எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படுவது சிறையில் இருக்கின்ற இளைஞர்கள் விடுவிக்கப்படுவது காணாமல் போனவர்களுக்கு தீர்வு ஒரு பதில் வழங்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், வேலை இல்லாதவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வடகிழக்கு பகுதியிலே இருந்த தொழில்களும் அழிக்கப்பட்டு விட்டன, தொழிற்சாலைகள் அழிக்கப்பட்டு விட்டன, முதலீடுகள் இல்லை, அவர்களுடைய நிலங்களிலே மக்கள் குடியேற்றப்படாத காரணத்தினால் அவர்களுடைய நிலங்களிலே விவசாயமோ கடலிலே மீன்பிடித்தலோ செய்ய முடியாத ஒரு வறுமை கோட்டின் கீழ் மிக பெரும்பாலான மக்கள் 70-80% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் பணப்புழக்கம் கைவிலே இருக்க முடியாதவர்களாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அந்த பிரதேசங்களிலே முதலீடுகளை பல நாடுகள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றது. அதைவிட எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிலே பலர் அப்படி முதலீடுகளை செய்து எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அவர்கள் எண்ணம் கொண்டு எங்களுடன் பேச்சு நடத்தியிருக்கின்றார்கள். ராஜபக்ச காலத்திலே இந்த சந்தர்ப்பங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. இந்த காரணங்களினால் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே இனப்பிரச்சனை தீர்வுக்காக பாராளுமன்றத்தை ஒரு அரசியல் நிர்ணய சபையாக மாற்றி அரசியல் பிரச்சனை தீர்வுக்காக ஒரு திட்டத்தை முன்வைத்து அதை நிறைவேற்றுவோம் என்று மக்கள் மத்தியிலே வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அதன்படி அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அரசாங்கமும் ஜனாதிபதி அவர்களும் அந்த பிரேரணைகள் சம்பந்தமாக பேசி வருகின்றார்கள். இரண்டாவதாக போர்க்குற்றம் தொடர்பாக 2014 மனிதர்கள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் போர்க்குற்றம் இலங்கையில் இடம்பெற்ற 2009 இடம்பெற்ற போர்களை மீறி போர்க்குற்றங்களும் இழைத்தவர்கள் மீது குறிப்பாக அரசாங்கத்தின் மீது ராஜபக்ச அரசாங்கத்தின் மீது ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தீர்மானித்ததன் நியாயங்களை அங்கே ஒரு போர்க்குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய அரசாங்கம் தாங்கள் அந்த தீர்மானத்தை அதாவது அந்த தீர்மானத்துடைய சாராம்சங்களை அதனுடைய நோக்கங்களை
நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பொறுப்பு கூறு கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சென்ற 30ஆம் தேதி 16ஆம் தேதி முதலிலே அந்த அறிக்கை, அதாவது மேற்கூறிய பேரவையினுடைய தலைவரால் சமர்ப்பிக்கப்பட்டு, பின்பு அது 30ஆம் தேதி அதனுடைய பரிந்துரைகள் அறிவிக்கப்பட்டு, கிட்டத்தட்ட 1ஆம் தேதி வரைக்கும் அந்த விவாதத்தின் இறுதியில் அந்த பேரணி அனைத்து நாடுகளினாலும் குறிப்பாக இலங்கையினாலும் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதில் முக்கியம் என்னவென்றால், சர்வதேச விசாரணை என்ற தீர்மானம் 2014ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு ஐநா மனிதவுரிமை பேரவையுடைய தலைவருடைய அனுசரணையோடு ஐநா ஜனநாயக ஐநா மன்றத்தினுடைய பேங்கி மூன் அவர்கள், செயலாளர் நாயகம், 3 நிபுணர்களை மிகவும் நம்பிக்கை வாய்ந்த மிகவும் தரம் மிக்க நிபுணர்களை இந்த ஐநா விசாரணை ஐநா மனிதவுரிமை பேரவையுடைய விசாரணை தொடர்பாக நியமித்திருந்தார். அவர்கள் இலங்கையில் கிடைத்த சாட்சியங்கள் ஆவணங்களையும், புலம்பெயர்ந்த தமிழர்களிடத்திலே பெற்ற சாட்சியங்கள் ஆவணங்கள் அடிப்படையிலும், செய்மதி ஆவணங்களையும் கொண்டு ஒரு விசாரணையை பரிசீலித்து அதற்கு ஒரு அறிக்கையை அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். மார்ச் மாதத்திலே தாக்கல் செய்யப்படும் என்ற அறிக்கை எல்லோராலும் ஒரு கடுமையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுதான், அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை தான் இப்பொழுது செப்டம்பர் 16ஆம் தேதி சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த வித மாற்றங்களும் இடம்பெற்றிருக்கவில்லை. அவர் மீண்டும் மனிதவுரிமை பேரவையுடைய தலைவர் தன்னுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டி இவை மிகவும் அத்தியாவசியமானவை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச விசாரணை சம்பந்தமாக நிகழ்ந்த பதியப்பட்ட அந்த சாட்சியங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை சில பரிந்துரைகளை செய்திருக்கின்றது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை வற்புறுத்தியும், பெண்களுடைய பாதுகாப்பு, நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை உள்ளடக்கியதான பரிந்துரைகளை அங்கே அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விசாரணையின் அடிப்படையில் பரிந்துரைகள் மிக முக்கியமானவையாக இருந்தன. இரண்டாவதாக, போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும், காணாமல் போனல் போன்றவர்கள் தொடர்பாகவும், இன அழிப்பு விடயங்களிலும் சாட்சியங்களை பெறுவதற்காகின்ற சாட்சிகளை பெறுகின்ற அடிப்படையில், முதலாவதாக ஒரு ஹைபிரிட் கோர்ட், ஒரு கலப்பு நீதிமன்றம் ஒன்றை நிறுவுவதற்கு, சர்வதேச நீதிமன்றம் நிறுவுவதற்கு அறிவிக்கப்பட்ட பொழுதிலும் அந்த சொற்கள் பாவிக்கப்படாமலே இப்பொழுது பொதுநலவாய பொதுநலவாய நாடுகள், அதற்கு வெளியே உள்ள நாடுகள், அந்த நாடுகளிலிருந்து நம்பகத்தன்மை வாய்ந்த, நடுநிலைமையுள்ள, தகுந்த நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கு தொடர்கள், சமூக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை நியமிக்க வேண்டும் என்று இப்பொழுது இந்த தீர்மானத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மனிதவுரிமை பேரவையினுடைய தலைவர் தாக்கல் செய்திருந்த அறிக்கை போர்க்குற்றங்கள் தொடர்பாக இனப்பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்ற காரணங்கள், நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகள், பெண்கள் அவலத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகள், விடுதலை கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் நிலைமை, எல்லாவற்றையும் பற்றி அவருடைய அறிக்கை மிகவும், அதாவது குறிப்பாக இலங்கையிலே ஒரு உள்ளக விசாரணை நம்பகத்தன்மையாக இல்லை, கடந்த காலங்களில் நடத்தியவைகளின் நம்பிக்கையிலே நீதித்துறையும் அதற்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கவில்லை என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விடயங்கள் மீது, குறிப்பாக போர்க்குற்றங்கள் மீது இந்த கலப்பு நீதிமன்றம், ஹைபிரிட் கோர்ட் என்று அல்லது மாற்றம் செய்யப்பட்ட அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும், அது சர்வதேச நீதிபதிகளையும் வழக்கு தொடர்களையும் உள்ளடக்கியாகத்தான் இருக்க போகின்றது, இருக்கும். அவர்களாலே இந்த அடிப்படைகளில் விசாரணைகள், மனிதவுரிமை பேரவையுடைய தலைவர் சமர்ப்பித்த அறிக்கை, அதன் அடிப்படையில் அந்த விசாரணைகள் இடம்பெறுவாறு அது தீர்மானிக்கப்படும். அது ஏதாவது ஒரு வகையில் அந்த மனித உரிமை மீறல்களை செய்தவர்களுக்கு சாதகமாக இது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இருக்க மாட்டாது என்ற நம்பிக்கை இலங்கை அரசாங்கமும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ற இருக்கின்றபடியால்
அந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்தாலும் ஒரு சர்வதேச விசாரணை என்று வருகின்ற பொழுது எந்த நாட்டுக்கு எதிராக அது குற்ற அந்த விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் அப்படி கொண்டு வந்தாலும் அந்த நாட்டினுடைய அனுசரணையை ஆதரவை பெற வேண்டும். இருந்தால் இருக்கின்ற ஐநா சாசனத்தின் அடிப்படையில் இரண்டாவதாக ரோம் உடன்பாட்டில் இலங்கை கையெழுத்திடாத ஒரு நிலைமையில் இது மிகவும் மிக நுட்பமாக மிகவும் ஆற்றல் நிறைந்ததாக இந்த தீர்மானத்தை இலங்கையையும் அந்த பொறிமுறைக்குள் உள்ளாக்கி அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று இப்போ தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது ஒரு முன்னேற்றகரமானது. இப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஏகமனதாக இலங்கை உட்பட இதொரு அதாவது மனிதவுர பேரவையுடைய தலைவர் அறிக்கை சமர்ப்பித்த அறிக்கை மிக கடுமையானது. இன்றைக்கு இலங்கையிலே இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் ஏனைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படாத போன்ற பல விடயங்கள் மிக திட்டவட்டமாக குறிப்பிடப்பட்டு இலங்கை உட்பட சர்வதேசம் முழுவதுமே இன்றைக்கு அங்கே நடந்த சம்பவங்கள் அந்த போர்க்குற்றங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சர்வதேச ரீதியாகவே இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான சம்பவம். அமெரிக்காவுடைய அந்த பிரேரணை இறுதியாக கடந்த சென்ற முதலாம் தேதி அதை பிரிட்டன் அரசாங்கம் அதை இணை நாடாக அந்த பிரேரணையை ஏற்று அங்கே பிரேரித்திருக்கின்றது. அந்த நேரத்திலே ஏற்கனவே தீர்மானங்களை ரூசியா சீனா போன்ற நாடுகள் எதிர்த்திருந்த பொழுதும் இந்த பேரணியை அவர்கள் எல்லோரும் அங்கீகரித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று என்று சொல்லுகின்ற பொழுது எந்த நாட்டை குறித்து அந்த விசாரணை எடுக்கப்படுகின்றதோ அந்த நாடு அதற்கு அங்கீகாரம் அளிக்காவிட்டால் அல்லது அந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்காது விட்டால் அந்த சர்வதேச விசாரணை அந்த நாட்டுக்குள்ளே நடத்த முடியாது, ஒத்துழைப்பு கிடைக்காது, நடத்த முடியாது இல்லை, ஒத்துழைப்பு கிடைக்காது. ஏனென்றால் இந்த போர்னாலே பாதிக்கப்பட்டவர்கள் வெளி புலம்பெயர்ந்த சமூக மக்கள் மத்தியிலே இருந்தாலும் அதிகமாக இலங்கையில தான் இன்னும் இருக்கின்றார்கள். பெண்கள் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் அங்கேதான் இருக்கின்றார்கள். காணாமல் போனவர்களுடைய சாட்சியங்கள் அங்கேதான் இருக்கின்றன. அதுக்கு முறையிட்டவர்கள் அங்கே ஆயிரம் ஆயிரக்கணக்காக இருக்கின்றார்கள். போர்க்குற்றத்தை இழைத்தவர்களும் அங்கேதான் இருக்கின்றார்கள். அதனுடையால் அதற்காக ஒரு மனித உரிமை பேரவையினுடைய நிறுவனத்தை இலங்கையிலும் உருவாக்கி சர்வதேச நீதிபதிகள் வழக்கு தொடர்களை உள்ளடக்கிய ஒரு நீதிமன்றத்தின் மூலம் சிலர் வாதிடுகிறார்கள் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. ஆனால் இப்படி ஏற்பட்டிருக்கின்ற ஒரு புதிய சூழலில் அரசாங்கம் அதற்கு உத்தரவாதம் வழங்கியிருக்கின்ற நிலைமையில் அதற்கான ஒரு சாட்சிகளை பாதுகாக்கின்ற சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த அறிக்கையிலே அல்லது அந்த பிரேரணை பரிந்துரையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வகையில் அப்படி ஒரு சாட்சியங்களை பரிசீலிக்கான சாத்தியம் ஒன்று இருக்கின்றது. இவை அங்கே நிகழ்வதற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்காதுவிட்டால் அதற்கு மேலாக அப்படியே ஒரு விசாரணை நடத்துவதற்கு பாதுகாப்பு சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற ஒரு முறை இருக்கின்றது. ஆனால் அந்த பாதுகாப்பு சபையில் சில நாடுகள் தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பாவித்தால் அது செயலற்றதாக போய்விடும். இப்படியான நிலைமையில் இது மிகவும் கவனமாக இப்படியான குற்றங்கள் அல்லது மனித உரிமை மீறல்கள் மனிதாபிமான சட்டங்களை மீறுகின்ற வகையான இதை போன்ற தீர்மானங்களை பிரேரிக்கக்கூடிய அளவுக்கு பல நாடுகள் உலகத்திலே இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய நிறங்களையும் பாதுகாத்து கொண்டு ஒரு நாட்டை சுற்றி ஒரு தீர்மானத்தை எடுப்பதில் அவர்கள் கவனமாக இருந்து தங்களுடைய நிறங்களையும் பாதுகாத்துக் கொண்டுதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் பல நாடுகள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் தீவிரமாக உழைத்திருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா தமிழ் தேசிய கூட்டமைப்புடன்தான் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி பல நாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அந்த பேச்சுக்களை நடத்தி 2011 அக்டோபர் மாதம் 24 நடத்தப்பட்ட பேச்சுக்களின் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக 2012 13 ஆம் ஆண்டு இன்று வரையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஒரு பொறுப்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இந்த தேர்தலிலும் அவர்கள் பெரும்பான்மையான பலத்துடன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் இந்த பிரேரணைகளை மனித உரிமை பேரவையுடைய தலைவர் சமர்ப்பித்த அறிக்கை அதை வரவேற்றுத்தான் இந்த பிரதிநிதிகள் தான் செய்யப்பட்டிருக்கின்றனர்.
அந்த அடிப்படையில் அந்த பிரேரணையை நிறைவேற்றுவதற்காக சர்வதேச விசாரணையினால் அதன் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானம், அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நீதிமன்ற விசாரணை, சர்வதேச நீதிமன்ற விசாரணையையும் அதற்கான ஒரு அதை பொறிமுறை என்று குறிப்பிடலாம். விசாரணையை தொடர்ந்து நடத்துவது போய்கொண்டிருப்பதல்ல, அதற்கு உதவியாக, ஒரு விசாரணைக்கு உதவியாக அதற்கு பொறுமுறைகள், மெக்கானிசம் தேவைப்படும். அந்த அதன் மூலம்தான் நடைமுறைக்கு அதை கொண்டு வரலாம். விசாரணைகள் செய்யப்பட வேண்டியிருக்கக்கூடிய விடயத்தில், குறிப்பாக இந்த காணாமல் போனவர்கள் விடயத்திலும், குற்றமிழைத்தவர்கள் விடயத்திலும், இன்னும் மேலும் அதிக சாட்சியங்களை பதிவு அந்த நீதிமன்ற மன்றங்கள் அல்லது அதை போன்ற பல பொறிமுறைகள் இனிமேல் உருவாக்கப்பட வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷம் உங்களை அமைக்க வேண்டும். அதாவது வந்து நான் இந்த என்னுடைய ஒரு சிறிய கேள்வியை கேட்பதற்கு போவதற்கு முன்னர் சொல்ல விரும்புகிறேன், அதாவது உங்களை போன்ற பெரியவர்களை, அதாவது வந்து நீங்கள் எங்கள் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் மக்களில் உண்மையாக மனரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், உங்கள் தமிழ் மக்கள் உங்களை தங்களுடைய பிறந்திகளாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். உங்கள் மூலமாக இப்படியான வார்த்தைகளை நேரடியாக எங்களுடைய கள நிலைமைகளை அறிவதையிட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நானும் ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் மகன் என்கின்ற அடிப்படையில், இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் மகன் என்ற அடிப்படையில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் உங்களை இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்பதற்கு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு உங்களிடமிருந்து நேரடியாக இந்த வார்த்தைகளை கேட்ட பின்னர் உண்மையான கள நிலைமையை என்னால் மிகவும் திட்ட தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இதற்காக மின் தமிழுக்கு நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஒரு கேள்வி என்னவென்றால், அதாவது உங்கள் நீங்கள் வந்து தமிழர்களினுடைய ஏகபோக பிரதிகளாக இப்பொழுது தெரியப்பட்டிருக்கிறீர்கள். ஜனநாயக ரீதியாக மக்கள் உங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் ஆணையின்படி எங்களுக்கு தெரியும், அதாவது அங்கு போர் ஒன்று நடந்திருக்கின்றது, போருடைய அனர்த்தங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, போர் குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த போர் குற்றங்களிலே இழைக்கப்பட்டதற்காக ஒரு விசாரணை ஒன்று நடக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆணை ஒன்று உலக நாடுகளால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த ஆணைக்கும் பங்களிப்புப்படியும் அதற்கு உதவி செய்யும்படியும் எங்களுடைய தமிழ் மக்களையும் மற்றும் அதற்கு சாதகமாக இருந்த மற்றும் சிங்கள மற்றும் அரசாங்கங்களையும் கேட்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், எனது அனுபவத்தின்படி இந்த விசாரணைகள் என்பவன் வந்து ஒரு சமாதான அடிப்படையில், ஒரு விட்டுக் கொடுப்பும் ஏற்றுக்கொள்ளும்பதும் என்பதென்ற அடிப்படையிலே தான் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த அடிப்படையிலே நிச்சயமாக இதிலே பங்கு பற்றியவர்கள், இந்த மனித உரிமை மீறல்களை பங்கு பற்றியவர்களும் இரு பகுதியிலும் இருப்பதாக உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. எனவே இரு பகுதியினரும் ஏதோ ஒரு வகையிலே, ஏதோ ஒரு மேசையிலே வந்து அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த அடிப்படையிலே எமது மக்களை, எமது தமிழ் மக்களை நாம் எப்படி ஆயத்தப்படுத்த போன்றோம் என்பதை பற்றி தயவு செய்து ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. மிக்க நன்றி. இந்த விடத்தில் நான் இதுவரையும் குறிப்பிட்டதனுடைய ஒரு விளைவாக நீங்கள் இன்னொரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறீர்கள். உண்மையில் பல நாடுகளைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த நடுநிலைமையான உயர் மதிப்பை பெற்றிருக்கின்ற நீதிபதிகளும் விசாரணையாளர்கள் அல்லது வழக்கு துறைகளும் அந்த சபையிலே நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட, அந்த விசாரணை குழுவினுடைய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படும் போது அது முக்கியமாக ஒரு சர்வதேச விசாரணை என்று அளவுக்கு அது கூற முடியும். தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இப்பொழுது மனிதவுரிய பேரவை அதனுடைய தலைமையத்தினுடைய அறிக்கையில் இலங்கையில் நீதிமுறை நம்பகத்தன்மையற்றதாக இருக்கிறது, அதனுடைய அந்த விசாரணையில் நம்பகத்தன்மை ஏற்படும். அதே போலத்தான் நாங்கள் மிக தீவிரமாக உள்ளக விசாரணை ஒன்று தனியே இலங்கை செய்யுமானால் அதை நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் நம்பவில்லை. அதனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்க இந்த சந்தர்ப்பத்தை, ஒரு சர்வதேச சந்தர்ப்பம் அங்கீகாரத்துடன், இன்றைக்கு இலங்கையிலே ஒரு போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கின்றன, இன பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, இராணுவம் அந்த நிலங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற பிரச்சனை, கைதிகளுடைய பிரச்சனை, பெண்களுடைய பாதுகாப்பு போன்ற விசாரணைகள் எல்லாம் இட விஷயங்கள் எல்லாம் இந்த அறிக்கையிலே போடப்பட்டிருக்கின்றது, குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது ஒரு முதன்முறை ஒரு உலக அரங்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது ஒரு மிக முன்னேற்றகரமான நிலைமை. அதனுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் மிக கவனமாக இந்த விசாரணையினுடைய இந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் ஒரு மெக்கானிசம் ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதில் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். என்னுடைய நம்பிக்கை
நீதிபதிகளை நியமிக்கின்ற, அதாவது இந்த ஹைபிரிட் கோர்ட் என்று சொல்லப்படாத விட்டாலும் இப்பொழுது பொது நலவாய நாடுகள் அதை விட பிற நாடுகள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர்களில் இருந்து தெரியப்படுகின்ற நீதிபதிகள் மீது நாங்களும் அக்கறை செலுத்துவோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கு அதனுடைய நடைமுறைகளில் நாங்கள் பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் அப்படி எங்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதனுடைய நாங்கள் மட்டுமல்ல, இந்த பரிந்துரைகள் மீது இன்னும் நடைபெற வருகின்ற விசாரணைகள், பதியப்பட வேண்டிய சாட்சியங்கள், அதை நாங்கள் அந்த பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மட்டுமல்ல, இந்த விடயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்களும் இன்னும் குறிப்பாக ராஜதந்திர ரீதியாகவும் சர்வதேசத்திலே புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களும் நிச்சயமாக ஒன்றுபட்டு ஒரு குரலில் அந்த பொறிமுறைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் அதில் இந்த பேரணை சென்ற முதலாந்தியம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு பத்திரிகையாளர் மாநாட்டிலே நாங்கள் அதை குறிப்பிட்டிருக்கின்றோம். இனி அந்த பேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இது ஒரு நீண்ட காலமாக செல்லக்கூடிய விசாரணையாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம், இந்த போர்க்குற்றம் தொடர்பாக விசாரணையின் அடிப்படையில் உண்மைகள் கண்டறியப்பட்டு அதன் அடிப்படையில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் எங்களிடம் ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த விசாரணைகள் நீண்ட காலத்துக்கு செல்லும் வரையிலும் ஒரு இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. அப்படியால் சர்வதேச முறைக்கு இந்த நெருக்கடிகளை இந்த அரசின் மீது கொடுக்கப்படுவதற்கு அரசும் அவர்களுக்கு தாங்கள் ஒத்துழைப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்ற நேரத்தில் சர்வதேசத்தினுடைய உதவியோடு ஒரு இனப்பிரச்சனைக்கான முக்கியமான தீர்வு ஒரு தீர்வை எடுப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து விசாரணைகள் முடிவடைந்த அளவிற்கு முன்னரும் இந்த சர்வதேச சந்தர்ப்பத்தை பாவித்து ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் எட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருக்கின்றோம். அது சாத்தியமானதாக இருக்கும் என்றும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் நிச்சயமாக இது ஒரு முன்னேற்றகரமான சர்வதேச சந்தர்ப்பத்தில் மனிதவுர பேரவையிலே ஏகமனதாக அல்லது முழு உலகமே அதை கேட்டுக்கொண்டதாக நாங்கள் குறிப்பிடலாம். அதனால் இந்த மனித உரிமை பேரவையினுடைய தலைவர் சமர்ப்பித்த அறிக்கை அடிப்படை அதான் மிக முக்கியமானது. இரண்டாவதாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறைகள் இப்பொழுது ஒரு நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றத்து எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலும் மேலும் தேவையான அந்த வழிகாட்டலில் நடக்கப் போகின்ற பொறிமுறைகளும் நிறைவேறுவது மிகவும் ஒரு அவசியமானதாக இருக்கும். அதில் ஏதாவது தாமதங்கள் ஏற்பட்டாலோ இலங்கை ஒத்துழைக்காமல் மறுத்தாலோ அதில் குழப்பங்களாக ஏதாவது நிகழ்ந்தாலோ தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக சர்வதேசத்துடன் ஒத்துழைத்து அதற்கான ஒரு தீர்வை காணும் இயலும், அதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அல்லது சர்வதேச சந்தர்ப்பம் தான் அதுக்கு, அதாவது மனிதவுரிமை பேரவை இன்னைக்கு உலக நாடுகளில் அங்கீகரித்திருக்கின்ற பொழுது அவர்கள் அதுக்கு பொறுப்பு கூறவர்களாக இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக அந்த பிரேரணையை நிறைவேற்றுவதில் அல்லது தலைவருடைய மனிதவுரிமை பேரவையுடைய தலைவருடைய அறிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்க தீர்மானத்தை மனித இலங்கை அரசாங்கம் முழு ஆதரவை வழங்கி இருக்கின்றது. அவருடைய பிரதிநிதி மங்கள சமரவீரா அவர்கள் சென்ற 14ஆம் தேதி மனித பேரவையிலே பேசுகின்ற பேச்சை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பூரணமாக ஒத்துழைப்பதாக அளித்த வாக்குறுதி, அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி, அவர்களும் சர்வதேசமும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் அதனுடைய தமிழ் மக்கள் சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்கள் அந்த சர்வதேச சமூகத்திற்கு முன்னால் இந்த விசாரணை நிறைவேற்றுவதில், அதனுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவதில், அந்த பொறிமுறைகளை செவ்வனையை நிறைவேற்றுவதில் நடைமுறைப்படுத்துவதில் நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதற்கு முழு தமிழ் சமூகமும் சர்வதேச சமூகத்தில் இருக்கின்ற ஆற்றல் அறிவு படைத்த நிபுணர்களும் குறிப்பாக இன்றைக்கு சில கருத்து மோதல்களை ஒரு பகுதியினர் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு முறையான விசாரணை இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் அது குறைபாடுகள் இருந்தால் இது ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது, வேறு விதமாக அது நிறைவேற்றக்கூடிய அமெரிக்காவோ அல்லது அவரை சார்ந்த நாடுகளோ இந்த பேரணியை கொண்டு வராது விட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இவ்வளவு தீர்மானத்தில்
தீவிரமாக நடவடிக்கை எடுக்காது விட்டால் இப்படி ஒரு தீர்மானம் கூட இருக்க முடியாது. இப்பொழுது சர்வதேசம் முழுவதும் இலங்கையில் இன்றைக்கு தலையீடு செய்திருக்கின்றது, இலங்கை அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றது. அப்படியே அந்த நம்பிக்கையோடு அந்த மனிதர பேரவையுடைய தலைவர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பொறிமுறைகள் பரிந்துரைகள் நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லோரும் நாங்கள் அதில் ஆயத்தமாக இருக்கின்றோம். நேற்றே அந்த பத்திரிகை மாநாட்டிலே சொன்னோம், பல எல்லோருடன் நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இதை சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுவதில், அதற்கான பாதுகாப்பை தேடுவதில், அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் நாங்கள் மிகவும் பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் அனைவருடனும் சேர்ந்து எடுப்போம் என்று நாங்கள் நம்பிக்கையோடு விசாரணையை தொடர்ந்து வர ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது. அதே சமயத்தில் வந்து தற்காலத்தில் இப்போ இருக்கு மிக மிக முக்கிய பிரச்சனையாக மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த வகையில முன்னெடுத்து செல்கின்றது? இந்த மக்களுக்கு, அதாவது இந்த அகதி முகாம்கள்ல வாழ்ற மக்களுக்கும் சரி, இந்தியாவில முகாம்கள்ல வாழ்கின்ற மக்களுக்கும் சரி, அவர்களை மீள்குடியேற்றம் பண்ணுவதற்கும், அதற்கு இதே நேரத்தில் இந்த விசாரணை நடக்கின்ற அதே காலகட்டத்தில் எவ்வகையான முயற்சிகளை வந்து செய்து கொள்வதற்கு முயற்சிகள் நடக்கின்றன? இந்த விடயங்களும் ஒரு வகையில் மிக முக்கியமான வகையில் அடிப்படையான பிரச்சனைகள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். சென்ற பொது தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் இந்த பொருளாதார விடயங்கள், மீள்குடியேற்றங்கள் மீது மிகுந்த அக்கறை செலுத்தி எங்களுடைய அறிக்கையில் பிரேரணைகளை குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த தேர்தல்கள் நடந்ததற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல், அதற்கு பின்னர் பொது தேர்தல், இந்த தேர்தல்கள் இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த விடயங்களில் நாங்கள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அரசு தலைவர்கள், அதாவது சந்திரகமண்டல நாயக்கா, இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, நிலப்பிரச்சனைகள் போன்ற விடயங்களில் தீர்வை காணுவது என்ற விடயங்களுக்கு தலைமை தாங்குகின்றார். ஒரு குழு இயங்குகின்றது. நல்ல அறிவு கொண்ட இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், அதுக்கு ஒரு அரசியல் இணைப்பை நாங்கள் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களில் ஏற்கனவே சந்திரிகா பண்டார் நாயக்கா 1995 ஆகஸ்ட் மாதம் 3 சமர்ப்பித்த அறிக்கையில் ஈடுபாடு கொண்டிருந்த வழக்கறிஞர்கள் கூட இப்பொழுது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான குழுவிலே வேலை செய்வார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு ஒத்துழைக்கும். அதனுடைய அந்த பிரச்சனைகள் மீது நாங்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு மட்டுமல்ல, இந்த மக்களுடைய ஏற்கனவே நாங்கள் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றோம். சென்ற காலத்திலே வெளியிலிருந்து முதலீடுகள் கிடைப்பதிலோ அல்லது தன்னார்வ நிறுவனங்கள் எங்கள் மக்களுக்கு உதவி செய்வதிலோ எங்களுடைய பிரதேசங்கள் அழிந்து போயிருக்கின்றன. முற்று முழுதாக தொழில் துறைகள் இல்லாமல் இருக்கின்றது, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது, பட்டதாரி மாணவர்கள் வேலையாற்றிருக்கின்றார்கள். அதை விட குறிப்பிடாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பெண்களுடைய பிரச்சனை, அவர்களுக்கு பாதுகாப்பாக்கவர்களாக அது இராணுவத்தில் குவிக்கப்பட்டிருப்பது, அதிலிருந்து அகற்றப்பட்டால்தான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்ற வகையில் ஜஸ்வந்த் சூக்கா அவர்களே அந்த அறிக்கையை மனிதர்கள் பிரிவில் தாக்கல் செய்திருப்பதை நாங்கள் நினைவுற விரும்புகின்றோம். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அவர்கள் எங்களுடைய நிலங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டால்தான் அந்த நிலங்கள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், தொழில்துறையை ஆரம்பிப்பவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதனுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலே பலர் இப்பொழுது முதலீடுகளை செய்வதற்கு எங்களுடன் பேச்சு நடத்தியிருக்கின்றார்கள், மாகாண சபையுடன் பேச்சு நடத்தியிருக்கிறார்கள், அரசாங்கத்துக்கு அதை தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் குறிப்பாக இந்தியாவிலே இருக்கின்ற அகதிகளை இந்த அவருடைய பாதுகாப்பு நிலங்கள் அவருக்கு கையளிக்கப்படும், அவருடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பதற்கு வீடுகள் போன்றவர்கள் கொடுப்பதற்கு வசதியாக இருக்க அவர்களை இங்கே மீள குடியேற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுதும், மோடி அவர்கள் இப்பொழுது பிரதமராக இருப்பவருடனும், டெல்லியிலும் இலங்கையிலும் அவர்கள் வருகையின் பொழுதும் நாங்கள் பேச்சுவார்த்தை இருக்கின்றோம். அரசாங்கம் அதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றது. பல தொழில்துறைகளை திறப்பதற்கும் வெளியிருந்து முதலீடுகள் இருப்பதற்கும் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் மூலம் எங்களுடைய பிரதேசங்களை கட்டியெழுப்ப, அதாவது பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி செய்வதற்கும், மீள குடியேற்றுவதன் மூலம் அந்த மக்களே உழைக்கின்ற மக்களாக தங்கள் பிரதேசத்தில் விவசாயம் செய்யவோ, கடலில் மீன் பிடிக்கவோ, புதிய தொழில்களில் அவர்கள் ஆர்வம் கொள்வதற்கு நடவடிக்கைகளில் இறங்கவோ ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வந்து நடத்துகின்ற அந்த அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள், எங்களுடன் ஏற்பட்டிருக்கின்ற உடன்பாடுகள், இனப்பிரச்சனை தீர்வு முதல் எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பது வரை இந்த சூழல் இலங்கையில் தொடருமாக இருந்தால்தான், அதாவது இந்த ஆட்சி மாற்றத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற நன்மைகள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் இந்த அரசாங்கம் நீடித்தால்தான்,
ஒரு தேசிய அரசாங்கமாக இருந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்கட்சியிலே இருந்தாலும் எதிர்கட்சி முதல்வர் பதவியை நாங்கள் கொண்டிருந்தாலும் எல்லா அதாவது தேச நலனுக்கும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கும் நிலையான விடயங்களில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். சில வேளைகளில் முரண்பாடான எங்களுக்கு பாதகமான விடயங்கள் வந்தால் நிச்சயமாக எதிர்த்து வாக்களிப்போம், எதிர்த்து நிற்போம், போராட்டங்கள் நடத்த வேண்டி வந்தால் அதையும் செய்வோம் என்ற அந்த அடிப்படையில் இப்பொழுது குறிப்பாக நாங்கள் மிக அவதானமாக எல்லா விடத்திலும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்காது விட்டாலும் தேவைப்படுகின்ற பொழுது எங்களுடைய ஆதரவை இனப்பிரச்சனை தீர்வு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் என்ற அந்த அடிப்படைகளில் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்குவோம் என்று அறிவித்திருக்கின்றோம். அதனுடைய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த சூழ்நிலை நீடிக்க வேண்டும். மிக அண்மையிலே பிரதமர் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஐநா மனிதவுரிமை பேரவையின் தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்த சந்தர்ப்பத்திலே அதை பாவித்து இந்த ஆட்சியை கவிழ்த்து விடுவதற்கும் எதிர்த்தரப்பிலே முயற்சி நடக்கின்றது என்று எச்சரித்திருக்கின்றார். அது அதை சொல்லி எங்களுடைய தீர்வுகளையும் ஐநா மனிதவுரிமை நிறைவேற்றியதையும் அவர்கள் ஒரு ஏமாற்றப்படக்கூடாது, நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. அதாவது இது வளமையாகவே தென்னிலங்கையில் சொல்லப்படுகின்ற சிங்கள தலைவராக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தான் என்பதையும் நாங்கள் மிகவும் கவனமாக அணுகி சர்வதேச சமூகத்துக்கு இந்த விடயங்களை நாங்கள் இன்னும் அவிடம் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கும். அந்த விடயங்களில் நாங்கள் மிக அவதானமாக எதிரணியில் இருந்து ஒரு எதிரணிக்குரிய கடப்பாடுகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை முதல் பொருளாதார பலத்தை பெருக்குவது வரை, வேலைவாய்ப்பு குறிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணது வரை, முதலீடுகளை ஈர்ப்பதில் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை குறிப்பாக வடக்கு மாகாண சபையும் அதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி நாங்கள் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தில், ஆட்சி மாற்றத்தில், புதிய சமுதாய மாற்றத்தில், இன்னைக்கு பாராளுமன்றத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட 60% புதிய முகங்களை முதிய முகங்கள் சிங்கள பிரதேசத்திலே இருந்து கூட ஒரு இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் பழைய இனவாதங்கள் தொடர்ந்தும் தென்னிலங்கையிலே இருக்க போகிறது என்று நாங்கள் எச்சரிக்கையோடு நாங்கள் குறிப்பிடவிருக்கிற விடயம், ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு புதிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை இழந்து விட்டால் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய முடியாது. அதனுடைய இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிக தெளிவாக தந்திரோபாயமாக சர்வதேச சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிற பொழுது அந்த சர்வதேச சந்தர்ப்பத்தை இழந்து விடாமலும் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய விரிவுக்காக நாங்கள் உழைப்போம் என்பது மிகவும் தெளிவான செய்தியாக இருக்கின்றது. ஐயா, நான் இந்த டாக்டர் சுபாசினி கேட்ட அந்த கேள்வியோடைய ஒரு மேலதிகமான ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். அதாவது வந்து இங்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற என்ன போன்ற பலர் வந்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பார்த்து தற்பொழுது வாழ்வாதாரங்கள் எதுவும் வாழ முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கு நேரடியான உதவிகளை செய்வதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு தெரிந்த விடயம். அப்படியானவர்கள் அங்கு வந்து உங்களுக்கு தெரியும், இங்கு போராட்டங்களின் போது இங்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் பல பேர் இந்த அந்தந்த நாடுகளிலே அந்தந்த நாடுகளின் குடியுரிமைகளை எடுத்து அந்தந்த நாடுகளின் பாஸ்போர்ட்களில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு வந்து சேவை செய்ய வரும்போது நாட்டிலே நாட்டு சட்டத்தின்படி, இலங்கை சட்டத்தின்படி அவர்கள் எந்த விதமான நாட்டின் முன்னேற்றத்துக்கோ அல்லது அவர்களுடைய நாட்டினுடைய அரசியல் நிலைமை சம்பந்தமான விடயங்களிலோ நேரடியாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை உண்டு, சட்ட ரீதியாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை நான் வருவதற்கு முயற்சி செய்து அங்கு விண்ணப்பித்த போது, விசாவுக்கு விண்ணப்பித்த போது அந்த விசாவிலே திட்ட தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது, நாங்கள் எந்த விதமான ஒரு சமூக அமைப்புகளுடனோ அல்லது அரசியல்வாதிகளுடனோ அல்லது வேறு எந்த அமைப்புகளுடனோ நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது என்று. அப்படியான ஒரு நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு அப்படி இப்படியான புலம்பெயர்ந்தவர்கள் எங்களுடைய நாட்டனுடன் நேரடியான தொடர்புள்ளவர்கள் நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புபவர்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்வதற்கு அவர்கள் முழு மனத்துடன் சேவை செய்வதற்கு அவர் முழு சட்டத்தின் அடிப்படையில் சேவை செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க முடியும். மிகவும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தும் கேள்வியும், இந்த விடயத்தில் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர்களும் பாராளுமன்றத்திலும் வெளியிடங்களிலும் சொல்லிக்கொண்ட பொழுது சர்வதேச சமூகத்துக்கு மட்டுமல்ல புலம்பெயர்ந்த மக்களுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். முன்பு பல தடைகள் இருந்தன. ராஜபக்சே அரசாங்க காலத்திலே இரட்டை குடியுரிமை வழங்குவது கூட தடை விதித்திருந்த அவர்கள் அதிகம் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை, பெரும்பாலும் மறுக்கப்பட்டிருந்தது. அப்படியான சந்தர்ப்பத்தில் இப்பொழுது புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே, தமிழர்களுடைய பிரதேசத்திலே,
முதலீடுகளை செய்வதற்கு இந்த அரசாங்கம் ஆதரவளிக்கும் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அதை பற்றி பேசுவோம். இரண்டாவதாக வேறு நாடுகளில் குடியுரிமை பெற்றவர்கள் இரட்டை குடியுரிமை பெறுவது ஒரு முறை இருக்கின்றது. அதை நாங்கள் சட்ட ரீதியாக அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு பேச்சு நடத்துவோம். அதை அது கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டு எங்களுடைய மக்கள் அங்கு வந்து தங்களுடைய சொந்த மண்ணிலே பாதிக்கப்பட்ட இடங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உதவிகள் செய்வதற்கும் முதலீடுகள் செய்வதற்கும் அந்த இரட்டை குடியுரிமை பயனுள்ளதாக அமையும். அதற்கான விசேடமான அழைப்பு சட்டங்கள் மூலம் அவர்களுக்கு அந்த உதவிகள் வழங்குவதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த முதலீடுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்படியான அந்த அடிப்படைகள் தான் செல்வடியாக்க முடியும், நடைமுறைகள் பயக்க முடியும். அது நாங்கள் ஏற்கனவே அந்த விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அரசாங்கம் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. நாங்கள் ஜனாதிபதியுடனும் அரசாங்கத்துடனும் பேசுவோம். அது சர்வதேச சமூகத்தை நாங்கள் நாடி அதற்கான உத்தரவாதத்தை ஊக்குவிப்பை வழங்குவதற்கு அவர்களையும் ஆதரவு வழங்குமாறு நாங்கள் கேட்க இருக்கின்றோம். நல்ல ஒரு விஷயம், நல்ல விரிவான ஒரு பேட்டியை உண்மையில் நாம இப்ப பேசியது. முக்கியமான விஷயங்களை பற்றி நான் தொட்டு பேசியிருக்கிறோம். அதாவது இந்த சர்வதேச மனித உரிமை பற்றிய விசாரணை நல்ல முறையில் நடக்க வேண்டும், அதன் வழி வந்து ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும், மக்களுக்கு வந்து மீண்டும் அவர்களுடைய நிலங்களுக்கே அவர்கள் சென்று மீண்டும் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி இயல்பு நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் உலக மக்கள், அது தமிழர்கள் என்பது மாத்திரமல்ல மற்ற இனத்து மக்களும் அமைதியை விரும்புகின்ற அனைவரின் விருப்பமாகவும் இருக்கின்றது. ஐயா, இந்த நீண்ட நல்ல ஒரு விரிவான பேட்டியை நீங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக வழங்கியது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு என்றே நான் நினைக்கின்றேன். ஏன்னா நீங்கள் அங்கே களத்திலே இருந்த ஒரு நீண்ட அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர், அதோடு வந்து மக்களின் பொது நலத்தின் அதில் வந்து ஆர்வம் காட்டி நீங்கள் பல்லாண்டுகளாக நீங்கள் சிறை சென்றும் பிறகு பல விஷயங்கள் பல மாநாடுகள் அதாவது தற்பொழுது இந்த ஐநாவின் மனித உரிமை விசாரணை குழு அதிலையும் பங்கெடுத்துக் கொண்டு வந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இலங்கை அரசியலின் மிக முக்கிய நபர். இந்த பதிவினை எங்களுக்கு வழங்கியமைக்கு எங்களுக்கு மிகுந்த நன்றி. எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை இலங்கை தமிழ் மக்களின் புனர் அமைப்பு வாழ்விற்கு நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்றும் நான் இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக எங்கள் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு நான் எங்களுடைய நன்றி. உங்களுடைய ஒரு உயர்ந்த கல்வித்துறையை சார்ந்த பட்டங்களையும் பெற்றிருக்கின்றீர்கள். நீண்ட காலமாக நீங்கள் இந்த மக்களுடைய தொண்டிலும் தமிழர்களுடைய பிரச்சனைகளிலும் சமூக துறையிலும் நீங்கள் நீண்ட காலமாக தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆற்றல் அறிவு உங்களுடைய இந்த நிறுவனத்துக்கூடாக எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். நாங்களும் உங்களுடன் ஒத்துழைத்து எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை விடிவு என்ற விடத்தில் நாங்களும் ஒத்துழைப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா, நானும் என்னுடைய இலங்கை தமிழன் என்கின்ற வகையிலே நானும் மிகவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன், மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றால் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு டாக்டர் சுபாசினி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்கும் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்களை பற்றியும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றியும் பல வகையிலே அதாவது இன்டர்நெட்டிலேயும் பத்திரிகை மூலமாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இன்று உங்களுடைய நேரில் கதைத்த பின்பதுதான் நீங்கள் உங்களுடைய மனிதத்துவத்தையும் நீங்கள் மனிதர் என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றேன். இது ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். எனவே டாக்டர் சுபாசினியுடன் சேர்ந்து அவருடைய சேவையையும் நான் என்னுடைய சேவையுடன் சேர்த்து இணைத்து எங்கள் நாட்டு மக்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் எங்கள் மக்களுக்கும் நான் பிறந்த பூமிக்கும் என்னால் முயன்ற இறுதியாக உங்களுடைய நிறுவனம் டாக்டர் சுபாசினி உங்களை போன்ற ஆட்கள்கள் நிறைய வெளியிலே மிகச்சிறந்த உயர்ந்த பட்டங்களை பெற்றவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் இளம் பெண்கள் கூட மிகவும் அந்தந்த நாட்டு மொழிகளிலே எங்களுடைய இனத்தின் பிரச்சனைகளை பற்றி தங்களுடைய அரசாங்கங்களிலே முன்னெடுக்கக்கூடிய தத்துவத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அழைக்கின்றோம், நீங்களும் வர வேண்டும். எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளையும் அவர்கள் இராணுவ இராணுவ கட்டுப்பாடுகளுக்குள் அடக்குமுறைகளுக்கு இருக்கிற நிலைமைகளை பார்க்க வேண்டும். அதுக்காக அவர்களுடைய விடுவுக்காக நீங்கள் அனைத்து உதவிகளையும் செய்து நீங்கள் அங்கே வருகை தர வேண்டும். நல்ல முறையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே அழைப்பு விடுத்து கோருகிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி.